வணக்கம். ஐ ராபின் ப்ரோ ஆப்பிளின் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட பேர் ராபின். அண்ட் நேற்று ஆப்பிள் ரிலீஸ் பண்ண சாஃப்ட்வேர் அப்டேட்ஸில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்து ஹைட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இசிஜி அப்படிங்கிற அந்த ஃபீச்சர் தான். ஆப்பிள் பேக்கு அப்புறம் ஆப்பிள் வாட்ச் யூசர்ஸ் வந்து அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர்னா அது கண்டிப்பாக இசிஜி தான். இதை எப்படி செட்டப் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு என்னோட ஒப்பீனியன்ஸை நான் செகண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ டிலே பண்ணாமல் ஃபர்ஸ்ட் இதோட செட்டப் ப்ராசஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த இசிஜி ஆப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண ஆரம்பிக்க முடியும். அதுக்கு உங்களோட வாட்சோட பேராக இருக்க இருக்கும். நீங்க பாட்டம்க்கு வந்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோ கார்டியோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த எலக்ட்ரோ கார்டியோகிராம்னா என்ன, இதில் என்னென்ன டைப் ஆஃப் டிடெக்ஷன்லாம் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ என்னென்ன டைப் ஆஃப் உங்களுக்கு டிடெக்ஷன் வரும் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சைனஸ் ரிதம்னு காமிப்பாங்க. அது வந்து நார்மல் ஹார்ட் ரேட்டை வந்து காமிக்குது. இருந்தாலும் நீங்கள் பீரியாடிக்கலாக வந்து ஒரு 3 hours ஒன்ஸ் ஆர் 4 hours ஒன்ஸ் வந்து நீங்கள் எடுத்து பாருங்க. அப்போ தான் வந்து அது கண்டினியூஸாக சைனஸ் ரிதமில் இருக்கா இல்லை வேறு ஏதாவது ஹார்ட் கண்டிஷன்ஸில் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியும் அப்படிம்பாங்க. அண்ட் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இர்ரெகுலர் ஹார்ட் பீட் இருக்கக்கூடிய கண்டிஷன். ஸோ அது வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் கார்டியாலஜிஸ்ட்டை வந்து மீட் பண்ணி இந்த பர்டிகுலர் டேட்டாவை ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஃபர்தர் அவங்களும் இசிஜி வந்து ஒரு வெரிஃபிகேஷனுக்கு ரெண்டு டேட்டாவும் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துப்பாங்க. ஆப்பிள் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஒவ்வொரு ஸ்க்ரீன்லேயும் வந்து காமிச்சிருவாங்க. நீங்கள் இந்த டேட்டாவை மட்டுமே நம்பிட்டு நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். ஸோ இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட் தான். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ப்ராப்பரான ஃபிசிஷியனை வந்து நீங்கள் மீட் பண்ணணும் அப்படிங்கறத அவங்க ரொம்பவே இன்சிஸ்ட் பண்ணி உங்களுக்கு மெஷர்மென்ட் எடுக்கிற ஸ்கிரீன்லயே சொல்லுவாங்க, இந்த செட்டப் ஸ்கிரீன்லயே வந்து சொல்லிருவாங்க. அண்ட் அது இல்லாம லோ அண்ட் ஹை ஹார்ட் ரேட் வந்து இருக்கு அப்படினால இதல காமிக்கும். AFib மாதிரி கண்டிஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ब्लड प्रेशर இருக்குறவங்களுக்கும் டயாபெட்டிஸ் பேஷIENTS-க்கும் வந்து கொஞ்சம் அது சிவியரா கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்குண்டான ப்ராப்பர் மெடிக்கேஷன் எடுத்துக்கணும் அப்படினு சொல்வாங்க. அது இல்ல அப்படினா உங்களுக்கு வந்து நார்மலா AFib வந்துச்சு அப்படினாலும் பயப்பட தேவையில்ல. இருந்தாலும் ஒரு செகண்ட் ஒபினியனுக்கு நம்ம வந்து டாக்டர் கன்சல்ட் பண்றது வந்து ஒரு ரெக்கமெண்டடான ஆப்ஷன். ப்ராப்பரான உங்க சிட்டில இருக்கக்கூடிய கார்டியாலஜிஸ்ட் வந்து நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த செட்டப் ஸ்கிரீன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு இதோட ECG மெஷர்மென்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்கிரீன் வரும். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படினா உங்களோட Apple Watch எடுத்துட்டு அதுல நீங்க ஹோம் ஸ்கிரீனுக்கு போயிடு லிஸ்ட் ஆஃப் ஐகான்ஸ்ல பாட்டம் ரைட் கார்னர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ECG ஆப் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு மெஷர்மென்ட்க்கு ரெடியா இருக்கும். இப்போ கிரவுன்ல இருக்கக்கூடிய அந்த சென்சார்ல நீங்க உங்களோட தம்ப மட்டும் நீங்க வச்சீங்க அப்படினா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பல்ஸ் வந்து ஹார்ட்ல இருந்து அந்த மெஷர்மென்ட் வந்து இங்க எடுக்க ஆரம்பிச்சிரும். இந்த எடுக்கிற டேட்டா வந்து உங்களுக்கு இங்க 30 செகண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி மெஷர்மென்ட் காமிக்கும். இந்த மெஷர்மென்ட்டோட டேட்டா ஒன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஹெல்த் ஆப்ல வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்டை காமிக்கும். ஸோ இந்த ஹெல்த் ஆப்ல வரக்கூடிய ரிப்போர்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க இதை ஃபர்தர் டாக்டருக்கு ஷேர் பண்றதுக்காக கீழே வந்து ஷேர் த ரிப்போர்ட்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை PDF-ஆ கன்வெர்ட் பண்ணி எதர் அவங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப்லயோ இல்ல இமெயிலாவோ அனுப்பிச்சு வைக்க முடியும். PDF காப்பியா கொடுக்கறதுனால உங்களுக்கு ரிப்போர்ட்டை ஷேர் பண்றது டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ்ல பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து ஷேர் பண்றது, அண்ட் அவங்க வந்து ப்ராப்பரா ஹாஸ்பிட்டல்ல இசிஜி டேட்டா எடுக்கும்போது மெஷின் யூஸ் பண்ணி சென்சார்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கும்போது அதை மெஷர் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து மேட்ச் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஆல்ரைட், எப்படி இசிஜி செட்டப் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்துட்டோம். அண்ட் இது ஒன்ஸ் நீங்க பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு தடவையும் நீங்க வாட்ச்லயே வந்து உங்களோட இசிஜி நீங்க பார்த்துக்க முடியும். அப்படி எடுக்கக்கூடிய டேட்டா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஹெல்த் ஆப்ல வந்து ஷேர் ஆகி உங்களுக்கு ரிப்போர்ட் ரெடியா அவைலபிளா இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 2 to 3 times தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்க பயந்துட்டு ஃப்ரீக்வெண்டா வந்து எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட சஜஷன். எங்க வந்துருமோ வந்துருமோ சொல்லிட்டு ஒரு டிசீஸ் வரும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னாவே அது வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்க சொல்றதை கேட்டிருப்பீங்க. அதனால எந்த கண்டிஷனும் இல்லை அப்படின்னு நீங்க பயப்படவே வேண்டாம். இது ஜஸ்ட் ஒரு பேக்கப் பிளானா மட்டும் வச்சிருங்க அப்படிங்கறத என்னோட பர்சனல் சஜஷன். அண்ட் ஆப்பிள் வாட்ச் சீரியஸ் 4 இந்த ஃபீச்சர் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எத்தனையோ மெடிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து, அதாவது கொஞ்சம் AFib கண்டிஷன், கார்டியாக் அரெஸ்ட், வரப்போற சிம்டம்ஸ் இருக்கிறவங்களை கூட நிறைய பேர்த்த வந்து ஐடென்டிஃபை பண்ணி வந்து காப்பாத்தி இருந்திருக்காங்க. ஹார்ட் ஹெல்த் ப்ராப்ளம் வரத வந்து முன்னாடி ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டோரிஸ் பிளஸ் நம்ம ஆப்பிள் வாட்ச் சீரியஸ் 5 லான்ச்லயே பார்த்திருந்திருப்போம் இன்ட்ரோலயே. அண்ட் இந்த இசிஜி ஃபீச்சர் ரொம்பவே முக்கியமானதா இருந்தாலும் நீங்க சீரியஸ் 1, சீரியஸ் 2, சீரியஸ் 3 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஜிம் ஆக்டிவிட்டி, ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி, ஒர்க் அவுட் ரொட்டீன் அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க இந்த ஒர்க் அவுட் ரொட்டீன் எல்லாத்தையும் சேலஞ்ச் பண்ணி அவார்ட்ஸ் வின் பண்றது, ஷேர் பண்றது, டேட்டா ஷேரிங் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு, போனோட நோட்டிபிகேஷன்ஸ் வருது, எமர்ஜென்சி கால்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா நீங்க தாராளமா வந்து அந்த வெர்ஷன்லேயே ஸ்டே பண்ணலாம். இசிஜி அப்படிங்கிற ஒரு ஃபீச்சருக்காக நீங்க அப்கிரேட் பண்ணணுங்கிறது கிடையாது. பட் ஒரே ஒரு சின்ன சஜஷன் மட்டும் என்கிட்ட இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குன்னு டயக்னோஸ் ஆனவங்க, எல்டர்லி பீப்புள், முக்கியமா பெரியவங்களுக்கு ஆல்ரெடி நீங்க ஆப்பிள் வாட்ச் வந்து உங்களோட பேரண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி சினாரியோல நீங்க வந்து
சீரியஸ் 4 இப்போ பிரைஸ் குறையிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ அதை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் நார்மலாக உங்களோட ஹெல்த் ரொட்டீனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சீரியஸ் 3 வச்சிருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வேறு ஏதாவது பெட்டர் ஆஃபர்ஸ் வரும்போது நீங்கள் அப்கிரேட் பண்ணலாம். இந்த ஃபீச்சருக்காக நீங்கள் அப்கிரேட் பண்ணணுங்கிற நெசசிட்டி இருக்காது. பட் இது ஒரு பெரிய ஆடட் போனஸாக இருக்கும். சீரியஸ் 4 and 5 யூசர்ஸ் வரணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து இனிமேல் அப்டேட் பண்ணலாம், எந்தவித ஹெசிடேஷனும் இல்லாமல். அண்ட் இதே மாதிரி ஆப்பிள் பேவையும் வந்து சீக்கிரம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அந்த ஓடிபி அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் தான் வந்து ஆர்பிஐக்கும் ஆப்பிளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கான்ஃப்ளிக்ட். ஸோ ஓடிபி இல்லாமல் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது ஆர்பிஐ அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு காம்ப்ளிகேஷன் தான் ஆப்பிள் பே வந்து இந்தியாவில் வர முடியாமல் இன்னும் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆப்பிள் வந்து இந்தியாக்காக ஒரு ஸ்பெஷல் ஒரு ஆப்ஷனை வந்து பண்ணினாங்க, இந்த ஓடிபி பேஸ்ட் அத்தன்டிகேஷனை கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். அண்ட் நீங்கள் உங்களோட ஆப்பிள் வாட்ச் சீரியஸ் 4 இந்த இசிஜி இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.